ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் வீவர்ஸ், இட்ஸ் மீ விஜய் அபிமன். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் அபர்ணதி இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க பேசுற தமிழ் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா? தேங்க் யூ. தேன் படத்துக்காக வந்திருக்கோம். ஸோ தேன், உங்க கேரக்டர் நேம் என்ன? என்னோட தேன் படத்துல வந்து கேரக்டர் பூங்கொடி. பூங்கொடி? ஆமா. ஸோ பூங்கொடி, அபர்ணதிக்கும் பூங்கொடிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? டோட்டலி டிஃப்ரெண்ட். 1% கூட பூங்கொடி வந்து அபர்ணதியை வந்து ரீச் பண்ணவே முடியாது. பிகாஸ் பூங்கொடி வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப வீட்டை விட்டே வெளில வராத ஒரு பொண்ணு. பட் போல்டுன்னு நிறையா இருக்கும். பூங்கொடிக்கு வந்து சேம் போல்டு அதெல்லாம் இருக்கும். மற்றபடி கேரக்டர் வந்து பூங்கொடிக்கும் அபர்ணதிக்கும் செட்டே ஆகாது. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறது, அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். பூங்கொடியை தாண்டி இந்த படத்தில் வேலு கதாபாத்திரம் ஒன்று இருக்குது. ஸோ வேலுவும் பூங்கொடியும் திரையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்? வேலும் பூங்கொடிக்கும் வந்துட்டு சீன் வந்து பார்த்தா ஒரு ஹெமிஸ்ட்ரி, இந்த லவ் சீன்லாம் வந்துட்டு பார்த்தா ரொம்ப கம்மி தான். பிகாஸ் அவரோட சைடில் அவருக்கு வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் ரோல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ என்னோட சைடில் எனக்கு என்னவோ அது நிறையா இருக்கும். ஸோ மாண்டேஜ் சாங், ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ரெண்டு பேரும் மார்னிங் ஒன்னாக ஒர்க்குக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹெமிஸ்ட்ரி இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங் லவ், நீ தான் எனக்கு உயிர் அப்படிங்கிற அந்த ரொமான்டிக், அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பாகலாம் இருக்காது. பிகாஸ் 1 hour 30 minutes தான் மூவி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் ஹீரோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தாரு அவங்கள நம்பாதீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் பர்ஃபார்மரு, தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்களும் நடிக்கும்போது, கொஞ்சம் பயந்து பயந்து தான் நடித்தேன் அப்படின்லாம் வந்து சொன்னார். ஸோ உங்களுக்கு தேன் மூவியில் வந்து இந்த ஷாட், இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், எனக்கு நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக நடித்தேன் அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் இருந்தால்? எந்த சீன் சொல்லணும்னா, கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீன், அதுதான் எனக்கு படத்துலேயே வந்து லாஸ்ட் டைலாக். படத்துலேயே அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைலாக் எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். படத்துலேயே அந்த 1 hour 30 minutes அந்த ஒரு நான் பேசுகிற ஒரு 5 minutes வந்து என்னோடய கேரியருக்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், ஒரே ஒரு 1 or 2 takes அது எவ்வளோ டெப்த் அது பண்ண முடியுமோ யாரையுமே கன்சிடர் பண்ணல. கேமரா இருக்குது, சுற்றி இவ்வளோ இருக்காங்க, யாருமே மெயினில் போட்டுக்கல. நான் நடிக்கிறேன், மைண்டில் டைலாக் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், அதனால் அது 2nd take ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சீன் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ என் விஷயம்னு வர, நான் சிரிச்சுட்டு பின்னாடிலாம் ஜாலியாக இருப்பேன், பட் கேமரா முன்னாடி என்ன சீனுங்க வரும்போது அதை பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். தேன் படம் உங்களை வந்து டைரக்டர் வந்து சொல்லும்போது என்ன நீங்கள் சொன்னீங்க கதை கேட்டுட்டு அவர்கிட்ட? எனக்குன்னு இந்த கதை எழுதலை. ஆக்சுவலாக நானும் வந்து கணேஷ் சாரும் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு நல்ல படம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணி பேசலாம்னு தான் சொன்னோம். ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து அவரை மீட் பண்ணுறேன், ஒரு காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணோம். அவர் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சார், இந்த கதை என்ன சார் இப்படி இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சார் கிளைமேக்ஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நான் சொன்னது, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் கதையில் பார்க்கும்போது அவ்வளோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓகே, அப்போ நானே பண்ணணும். அவர் சொன்னார், இல்லை நீ வந்து எனக்கு செட் ஆகுவியான்னு தெரில, பிகாஸ் என்னோடய ரெஃபரன்ஸை பாருன்னு சொல்லும்போது அவங்களோட ஹேர் ஸ்டைலு ப்ளஸ் வந்து அவங்க இருக்கிற லுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஸ்கின் டோனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் சொன்னேன், நான் தூங்காமல் டயர்டாகி ப்ளஸ் நான் கொஞ்சம் மெச்சூர்டாக என்னென்ன வந்து ஃபுட்டு இது லெஸ் பண்ண முடியுமோ இல்லை என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் சார்ன்னு சொன்னால் அப்படி தான் அந்த படம் வந்து ஓகே ஆச்சு. ஸோ மேக்கப் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஆயிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த மண் இதெல்லாம் வந்து ஒர்க் பிளேஸில் கையில் காலிலெல்லாம் தடவிட்டு அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ ஹீரோயின்ஸ்க்கு வந்து தமிழ் சினிமா வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு இந்த படத்துலேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும் நாங்கள் கேட்குறோம், இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம். ஸோ எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு இப்போ இந்த விஷயம்லாம் மாறிட்டு வருது? அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு இதில் வந்து நல்லா நடிச்சிருக்கங்க, நேம் கிடைக்குங்கிறது சார் சொல்லும் போதே எனக்கு அது தெரியும். பட் அவார்ட்லாம் கிடைக்கும், இந்த படம் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ சைந்தவி மேம் அதில் பாடுவாங்க, ப்ளஸ் ஹரி சார் இதில் பாடுவாங்க, மியூசிக் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சார் பண்ணுவார் அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு இல்லவே இல்லை. பட் ஒன்ஸ் அந்த படம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு அப்படியே அவ்வளோ நம்ம நல்லா பண்ணிட்டோமா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ ஓகே, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ 19+ awards கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக. அண்டு இன்னும் வந்து இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கிடைக்கக்கூடிய நம்ம சைடு அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட் இது முடித்ததுக்கப்புறம், பார்த்ததுக்கப்புறம் யா எந்த முடிந்தவங்களுக்கு இது மறக்கவே முடியாது, இவங்கெல்லாம் நான் வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு இந்த பட கேமராமேன் சார் வந்துட்டு பிஃபோராக வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து 2.5 years இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இந்த பொண்ணு கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்கும்போது இது செட் ஆகுமான்னு தெரியலை அப்படிலாம் சொல்லி நிறையா டாக்ஸ் போச்சு. அப்புறம் கணேஷ் சார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார், இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து டோட்டலி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காங்க, ஸோ இதுக்காக பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு. அப்புறம் வந்து சுகுமார் சார் என்னோடய வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணாங்க, வேறு ஒரு பெரிய ஹீரோக்கு அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணு சூப்பராக நடிக்கும்பா வேறு லெவல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நேம் எனக்கு போதும், பிகாஸ் வேணான்னு சொல்லவங்க அவங்களே இன்னொரு ஒரு பெரிய ஹீரோக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கங்கும் போது அது எனக்கு போதும், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அஃபிஷியலாக வரட்டும், அது நான் சொல்கிறேன். நான் நவம்பர் டிசம்பர் தான் போச்சு, கரெக்டாக 21 or 23 நாங்கள் ஷூட் முடிச்சிட்டோம், டிசம்பர் 27. ஸோ அப்போ வந்து அந்த சீதாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை அந்த சீசன் டைம் அது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழம், அதனால நான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோல்ட் ஆகிட்டு, எனக்கு அது டேப்லெட் போடுறேன் எதுவுமே செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப சிக் ஆகிடுச்சு, என்னால் முடியல, ஏன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், என்னால் நிற்கக்கூட முடியல. நான் பெர்மிஷன் கேட்டு ஒரு ஹாஃப் டே மட்டும் போயிட்டு வரலான்னு பார்த்தாலும் முடியலை, ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து கார்லேயே தூங்கிட்டு, ஏன்னா கார் வந்து ஆஃப் ஆகி இருந்தாலும் ஹீட் அதிகமாக இருக்குது, பிகாஸ் சன்லைட்டில் இருக்க உட்கார முடியல, ப்ளஸ் ஏசி போட்டாலும் குளிருது, பெட்ஷீட்லாம் காரில் எடுத்துகிட்டு வர முடியல, பிகாஸ் கேரவன் பெர்மிஷனும் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். ரொம்ப முடியல எனக்கு அந்த ஒரு 2 days முடியல, அப்படி ஆகிடுச்சு. அப்போ அந்த டைம் நான் ஓரமாக உட்காந்துருக்கும் போது கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது, எப்போ எடுத்தாங்க இந்த சீன்லாம், நான் எப்போ போனேன் இந்த சீன்லாம் எப்போ வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அழகாக ஷூட் பண்ணி எடுத்தாங்க. பட் ரொம்ப கிளவர், எங்கெங்கே எப்போ எப்படி எடுத்து ஷூட் பண்ணுவோம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஃபால்ஸ்ல எல்லாம் நடக்க விட்டாங்க. ஆமாம், அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க அது? ஒரு பெரிய ஃபால்ஸ், அது எங்கே கனெக்ட் ஆகி எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை, ஃபுல்லாக எனக்கு போனால் இவ்வளோ தூரம் இருக்குது, அதில் நான் கால் வச்சா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடும், என் பேலன்ஸ் இருக்குது, அது வேணால் உள்ளே பயமாக இருக்குது, என்னென்ன இருக்குன்னு வேற தெரியலை. என்னப்பா எது ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு இடுப்பில் கயிறாவது கட்டி கொடுங்க, என்னை இழுத்துடலாம், அதாவது நான் பேசினா அதெல்லாம் இல்லை, நீ நடந்து போய் இந்த இதுலேருந்து அதை கிராஸ் பண்ணுங்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா அது தூரமாக அடுத்த ஊருக்கு கனெக்ட் ஆகுது, நீங்கள் எப்படி கேமரா வச்சுருந்தா? அதெல்லாம் கிடையாது, நீ கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 வாட்டி அலைய விட்டாங்கப்பா, இங்கேருந்து இது வரையும் கிராஸ் ஆகி போயிட்டு வந்தேன். ஸோ என்னால் ஸ்லிப்பர் போடாமலாம் போக முடியாது, கண்டிப்பாக எனக்கு பயம், ஃபிங்கர் மாட்டிக்கும் அந்த ஸ்டோன்ஸ்லன்னு சொல்லிட்டு நான் ஸ்லீப்பரோடய போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரே போயிட்டு ஸ்லீப்பரோடய வந்தேன். அது 2-3 days போச்சு, அப்போயும் உடம்பு முடியல, பட் அதை நான் பண்ணேன். நீங்கள் தான் இருக்கலையே செட்டில் அதிகமாக ஹீரோட சண்டை போடுவீங்களாமே, அதுவும் சொன்னார். சண்டை போடுவேன் மீன்ஸ், இப்போது வந்து ஒரு தூரமாக கேமரா இருக்கும், அங்கே உங்களுக்கு தெரியாது, கேமரா இருக்கிறதே தெரியாது, இவங்க சிக்னல் மட்டும் இப்படி காட்டுவாங்க, அது மட்டும் ஏதோ தெரியும், வாங்க அப்படின்னு கத்துவாங்க, இல்லைனா ஃபோன் நெட்வொர்க் கிடையாது கால் பண்ணி வர சொல்கிறதுக்கு. ஸோ இவங்க வாங்க அப்படின்னு கத்தும்போது கூப்பிட்டாங்களா போகலாமா, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, போய் டேரக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னு, ஏப்போ இதுதானே கேட்டேன் வேறு என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், பிகாஸ் நானும் வந்து தருணும் க்ளோஸ் கிடையாது, இப்போ தான் ப்ரொமோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும். சூப்பர். அதே மாதிரி இப்போ நீங்கள் பேசுகிற ஸ்லாங்குக்காகட்டும் தேன் படத்தில் பேசுகிற ஸ்லாங்காகட்டும் கண்டிப்பாக அதோட ஸ்லாங் பேசி ஆகணும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இதாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது, பட் அதை ட்ரெயின் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுல, என்னப்பா இது இந்த மாதிரி வேலைலாம் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு. ஒரு படம் வந்து நடிச்சே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம், சரி எதுக்கு வாய்ஸ் வந்து இன்னொருத்தவங்க கொடுக்கணும், ஸோ தேனி லாங்குவேஜ் தானே, அதுவும் நம்ம தமிழ்நாடு தானே, நம்மளே பேசிடலாம், அப்படி என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். ஏன்னா எனக்கு இந்த கோயம்புத்தூர் பாஷை அப்புறம் சென்னையோட நார்த் சைட் லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா ஐயா என்ன பெஜார் பண்ணிக்கிற போட்டா அடிச்சா மூஞ்சி காலியாரு ஐயா போட்டா இதெல்லாம் நமக்கு நல்லா பேசுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்னானுங்க வரானுங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கோயம்புத்தூர் ஸ்லாங். ஸோ மதுரையில் எப்படி பேசுவாங்க, புட்ட நீ பெரு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ தேனியில் வந்து என்னென்னா உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைனா அப்பா முடியாமல் இருக்காங்க, இப்படி தான் நம்ம சைடு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து மேலுக்கு சேட்டம் இல்லாமல் இருக்காங்க இப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த ராசி சார், ராசி ரங்கதுரை சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க, டயலாக்லாம் இப்படி பேசணும் அப்படி பேசணும். அவர் அந்த டப்பிங் ரூமில் உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பேசுங்க பண்ணுது, இது நல்லாயிருக்கா சார், இது ஓகேவா, இது ஓகேவா, இப்படி தான் போச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ராசி ரங்கதுரை தங்கதுரை சார், ராசி தங்கதுரை சார் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து தேன் இப்போ நம்ம ரிலீஸ் ஆக போகுது, ஸோ மக்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக போய் கொண்டு சேர்க்கும் இந்த படம்? ஆக்சுவலாக வந்து
யூஸ்வலாக நம்ம ஷூட் பண்ணும்போது இன்டீரியர் ஷூட்னா அது நம்ம வந்து லேப்டாப்பில் அப்படி இல்லைனா வந்து நம்ம வீட்டில் டிவியில் கூட படம் பார்க்கலாம். பட் ஹில் ஸ்டேஷன் படங்கும் போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அதுக்கு நமக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் நீங்கள் அந்த படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்களே அந்த கதையில் ஒரு ஆஃப் டே ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும், அப்படியே அந்த கதைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க விஷுவல் பண்ணி வச்சுருக்காரு டிஓபி சார் சுகுமார், அந்தளவுக்கு சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக அவ்வளோ எடிட் பண்ணி கிஷோர் சார் பயங்கரமாக எடிட்டில் பின்னிட்டார் வேறு லெவல். ஸோ இந்த படம் சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்டோரியோட இதுவரையும் இந்த படம் வந்து சப்ஸ்டியூட்டாக இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே முடியாது. தேன் படத்துக்கு வந்து சப்ஸ்டியூட்டே கிடையாது, பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மாஸாக இருக்கும். எனக்கு அதனால தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இந்த படம் தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் டைமும் போய் பார்க்குற மக்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு இருப்பாங்க, அது மட்டும் 100% ஷூர். தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக நீங்கள் இன்டர்வியூ வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. தேன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் பெரிய விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், கண்டிப்பாக தேங்க்யூ.